பார்த்த பெரியவர்களே, தாய்மார்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய குடும்பம் பெரிதாக இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியாது இல்லைங்க, இந்த கட்சி ஒரு நெருப்பினால் உருவான ஒரு கட்சி. இந்த காலத்துல பெங்கால் மாகாணத்தை இரண்டாக பிரிப்பதற்காக பிரிட்டிஷ் அரசு போராடிய பொழுது ராம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் பிரிக்கக்கூடாது, ஒரு பகுதி இந்தியாவிற்கும் ஒரு பகுதி வெளியேவும் செல்லக்கூடாது என்ற பெரிய போராட்டம். அதன் பிறகு ஜனசங்க கட்சியாக அது மாறி 1950 காலகட்டத்தில் ஒரு நாட்டுக்குள்ள எல்லா மக்களும் சமமாக இருக்க வேண்டும், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்பதற்காக காஷ்மீர் நம்மோடு முழுமையாக இணைய வேண்டும் என்பதற்காக போராடி ஒரு மர்மமான முறையில ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் தன்னுடைய உயிரை விட்டார். காஷ்மீர்ல ஏதோ சிறைச்சாலையில ஆயுதத்தை கைது பண்ணி வைத்திருக்கும் பொழுது நள்ளிரவுல மர்மமான முறையில இருந்திருந்தார். முதல் தலைவர் இறந்துதான். அதன் பிறகு தொடர்ச்சியாக நிறைய மனிதர்களை வலிபுடுத்து பணிபுடுத்து நம்முடைய நாட்டினுடைய ஒற்றுமைக்காக பஞ்சாபா இருக்கட்டுங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் சொன்னாங்க, ஏகப்பட்ட பேர் இறந்திருக்காங்க. காஷ்மீர் 1989 ஏகப்பட்ட பேர், வடகிழக்கு ஏகப்பட்ட பேர், நிறைய பேர் எதற்கு இறந்தாங்கன்னே தெரியாமல் இருந்திருக்காங்க. இந்த கட்சி உண்மையாலுமே ஒரு ரத்தம் சிந்தி வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி. இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக உலகத்துல ஜனநாயக கட்சியில மிக அதிகமான உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா. அவருக்கு ஜனநாயக முறை இல்லாதனால ஜனநாயகப்படி அதிக உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கட்சி. எப்படி இவ்வளவு பெரிய கட்சியாக வளர்ந்துச்சு? 1984 வெறும் 2 எம்பிக்களோடு, 303 எம்பிக்களோடு இவ்வளவு பேர் சொன்ன உங்களை போன்ற மனிதர்கள் அப்பப்பொழுது நீங்க யோசிக்கலாம், இல்ல நாம் எல்லாம் இந்த நீரோட்டத்திலே நாமும் அதே பணியைத்தான் செய்யணும். பாரதிய ஜனதா கட்சி இணைந்து இந்த நீரோட்டத்தை எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போவோம், இன்னும் பெரிதாக்குவோம், இன்னும் விஸ்தாரப்படுத்துவோம், இன்னும் எல்லா மக்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு அரசியலை செய்வோம் என்று உங்களை போன்ற நிறைய நல்ல மனிதர்கள் அப்பப்பொழுது நினைச்சனாலதாங்க இந்த கட்சி இவ்வளவு பெரிய கட்சியா, இவ்வளவு பெரிய கட்சியாக மாறியிருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியில் எப்பொழுதுமே நீங்க பணிவை பார்ப்பீங்க, எப்பொழுதுமே அன்பை பார்ப்பீங்க, எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சியில ஈகோவை யாருக்குமே ஒரு தொண்டர் வைத்து நடத்தக்கூடிய ஒரு கட்சி. அவர்கள் எப்பொழுதும் தலைவர் ஆவார்கள். அற்புதமான மனிதர், நம்முடைய நாட்டாமை அண்ணன், ஒரு சினிமா துறையில கால் பதித்திருக்கிறார் என்று சொல்வதை விட அவருடைய குடும்பத்தை பத்தி நம்ம எல்லோருக்குமே தெரியும். எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் வந்து ஏசிஎம் என்பது தன்னுடைய ரத்தத்துல கலந்து இன்னைக்கு ஒரு உண்மையான ஒரு மனிதனை, அதாவது சவுத் இந்தியால நம்முடைய தென்னிந்தியா முழுவதுமே ஒரு மனிதன் நடிகனாக எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க என்றால் தொழில் பண்ணாலும் கூட கடைசியாக எல்லோரும் நம்மை தாண்டி யோசிக்கும் பொழுது அரசியலுக்கு, அதுபோன்ற அண்ணன் சரத்குமார் அவர்கள் அரசியலுக்கு வரவேற்கும் என்று வந்து தனித்தன்மையாக நடத்தக்கூடிய ஒரு கட்சி, சாதாரண கட்சி எல்லாமே இந்திய சமத்துவ மக்கள் கட்சி வெளியிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறது. எப்பொழுதுமே ஒரு தனித்துவம் இருக்கும். குறிப்பாக உங்க கட்சியினுடைய அறிக்கையை எப்பொழுதுமே நான் விரும்பி படிப்பேன். அறிக்கை என்ன சொல்றாங்க, அன்னைக்கு இது போட்டா நமக்கு லேப் கிடைக்கும் அப்படிங்கறத தாண்டி மக்களுக்கு எது உண்மை என்பது எப்பொழுதுமே உங்களோட அறிக்கையில சரத்குமார் அவர்களுக்கு ஒரு பெரிய ஃபேன். சினிமா துறையில மட்டுமல்ல, கடந்த ஒரு 4-5 நாட்களாகவே சரத்குமார் ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தாங்க, அதாவது மோடி அவர்கள் சரித்திர தேர்தல் இந்தியாவுக்கு இந்த தேர்தல் 2024 நடக்கக்கூடிய தேர்தல் இன்னும் 50 ஆண்டுகள் நாம் பேசும், 3வது முறையாக மோடி 400 சீட்டை மோடி, இதை நானும் பங்காற்ற வேண்டும், எங்களுடைய கட்சியும் பங்காற்ற வேண்டும், எங்களுடைய தொண்டர்களும் பங்காற்ற வேண்டும் ஆரம்பிச்சு. அண்ணன் கிட்ட பேசுனீங்கன்னா மத்த அரசியல் தலைவர் மாதிரி எங்களுக்கு தெரியல, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நேரம் பேசுவாங்க, எனக்கு என்ன லாபம், உங்களுக்கு என்ன லாபம், என்ன லாபம், இவர் பேசியதெல்லாம் இவர் வந்தால் மோடிக்கு என்ன லாபம் மட்டும் நாட்டுக்கான லாபம் நிச்சயமாக உயர்த்தி பேச வேண்டும் சொல்லி ஏற்ற ஆச்சரியம் என்னன்னா இவ்வளவு நடந்து முடியும். அலுவலகத்திற்கு தலைவர்கள் எல்லாம் முன்னோர்களுக்கு எல்லா தலைவர்கள் வந்திருந்தாங்க. நம்முடைய தலைவர்கள் எல்லாம் பார்த்து
நேற்று இரவு நள்ளிரவை தாண்டி என்னுடைய அலைபேசி அழைத்து ஒரு ரெண்டு மணிக்கு கூப்பிட்டேன். ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். நானும் ஒரு மத்த அரசியல்வாதியை போல் இருக்கக்கூடாது. எங்களுடைய கட்சியும் மத்த அரசியல் கட்சி எப்பவும் இருந்தது கிடையாது. அதனால் நான் ஒரு கனத்த இதயத்தோடு அதே நேரத்தில் துணிவோடு அதே நேரத்தில் ஒரு அன்போடு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதே கட்சி நண்பர்கள் நான் சொன்னேன் சகோதரி இதை ஏற்றுக்கொள்வாங்க தெரியவில்லை. அவங்க எல்லாத்தையும் முழுவதுமாக அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை கோரி அவர்களோடு இணைந்து பேசுகின்ற தேர்தலுக்காக பாடுபட போகின்றோம் என்கின்ற பேச ஆரம்பிக்கும் என்று சொன்னேன். அரை ஜனதா கட்சி திரும்பவும் பெரிதாக இருக்கிறது. ஏற்கத்தாழ்வோ இன்னைக்கு வந்தாங்க நேற்று வந்தாங்க. அரை ஜனதா கட்சி நோக்கம் மட்டும்தான் நாங்க பார்க்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி உத்தரவு நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அரசியலை ஆளும் நமக்கு கேட்டு வந்தாங்க வெளியிருந்து வந்தாங்க. எதுவுமே பொறுப்பு எங்களுக்கு அதிகமாக இருக்கு. காரணம் பெரிய நம்பிக்கையோடு இந்த தேர்தலுக்குரிய நாட்டமையான சரத்குமார் அவர்களோடு அவருடைய கல்லூரி நண்பன் கிட்டத்தட்ட 52 ஆண்டுகளாக பயணம் செய்யக்கூடிய ஒரு பிரதமான ஒரு மனிதன் பொருளாளர் சுந்தரேஷன் அவர்கள் நேரில் வந்தாங்க. அதே போல நம்முடைய துணை பொதுச் செயலாளர்கள் மூத்த தலைவர் அவர்கள் ஒளிபரப்பு செயலாளர் அண்ணன் என் எம் எஸ் விவேகானந்தர் அவர்கள் இளைஞரணி செயலாளர் ரமேஷ் அவர்கள் எல்லா மாவட்டத்தினுடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் இதிலிருந்து பொறுப்பு எங்களுக்கு அதிகமாக இருக்கு. காரணம் என்னுடைய சகோதர சகோதரிகள் தேசிய நீரோட்டத்துல நம்பி பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் பொழுது எதிர்பார்ப்பை தாண்டி உங்களை நம்மோடு இணைத்து எங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் இரண்டு கை விரித்து உங்களை வரவேற்று நாங்கெல்லாம் ஒரே அரசியல் கண்ணோட்டத்தில் பார்த்தா இந்தியாவுக்கு நல்லது 2020. கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்திற்கு 2026 எனக்கு தெரியும் சரத்குமார் அண்ணன் அவருடைய முடிவு ஒரு எளிதான முடிவு இல்லை. முடிவு யாருமே அந்த முடிவு எடுக்க முடியாது. ஒரு மனிதன் விடாப்பிடியாக தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு கட்சி நடத்துறதே பெரிய விஷயம். எல்லாம் அவங்களுக்கு தெரியும் பண முதலீடு பெரிய மனிதன். அவங்களுக்கு இடையில ஒரு கண்டிப்போடு கண்ணியத்தோடு கொள்கையை விட்டுக் கொடுக்காமல் அவருடைய சொந்த பணத்தை எல்லாம் போட்டு கட்சியை நடத்தி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறது மிகப்பெரிய விஷயம். உங்களுக்கு அண்ணன் சரத்குமார் அவர்கள் எல்லா தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் தலை வணங்கி ஒரு பெரிய முடிவை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். எப்பொழுதும் ஒரு நாள் கூட திரும்பி பார்த்து எடுத்தோம் வருத்தப்படுற அளவுக்கு இந்த முடிவு எடுத்தார். ஒவ்வொரு நாளும் அதே நேரத்தில் எனக்கு தெரியும் சமத்துவ மக்கள் கட்சி சரத்குமார் அவர்கள் நிறைய எல்லா சமுதாயத்திலும் இருக்கிறார். சாமிய சகோதர சகோதரர் சகோதரர் பெரியவர்கள் இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய தலையாய கடமை பாரதிய ஜனதா கட்சி இவர்களுக்கு எதிரி இவர்களுக்கு எதிரி இவர்களுக்கு எதிரின்னு சொல்றத உடைக்க வேண்டியது நம்ம அது இன்னைக்கு ஒரு பெரிய அளவு உடைத்திருக்கோம். பாரதிய ஜனதா கட்சி உண்மையான மோடி அவர்கள் யார் உண்மையான இந்த கட்சி யாருக்காக நிற்கும் தைத்திரத்துக்காக ஊருக்காக இந்த கட்சி எப்பொழுதுமே பேசுமே இந்த கட்சி என்னையும் நாணயத்தையும் நம்பிக்கையை மட்டும்தான் பேசு நாட்டுக்காக மட்டும்தான் வரும்பொழுது நீங்கள் குறிப்பாக எல்லா சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய நம்மோடு இணைந்து ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்கின்ற கூட ஒரு பாரதம் என்கின்ற ஒரு அடையாளம் குறிப்பாக தமிழ் என்கின்ற இனம் இதை வந்து தலையாய இனமாக வைத்து நாம் போட்டி பார்த்தோம். மோடி அவர்களும் அப்படித்தான் நடந்திருப்பது ஒரு அரசியல் சகாப்தமாக நான் 2026 சட்டப்பேரவை முன்பு அதன் சரத்குமார் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு மிக மிக முக்கியமான தமிழகத்தில் நேர்மையான மனிதர்கள் ஆட்சிக்கு வந்து அமர்வதற்கு ஒரு அச்சாரம் போட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அனைவருக்கும் கடைசியாக ஒரு வார்த்தையை நான் சொல்ல வேண்டும். ஒரே வார்த்தை சரத்குமார் அதாவது எவ்வளவு கடினமான ஒரு முடிவை இந்த நேரத்தில் எடுத்திருக்கா பொறுப்பு எங்களுக்கு இருக்குதால் சரத்குமார் அவர்களை நாங்கள் ஏதோ தமிழகத்தில் அடைத்து வைக்க விரும்பவில்லை. நான் பேசினா தமிழகத்தில் அடைந்து பாரதிய ஜனதா கட்சி விரும்பவில்லை.
உலகத்துல இருக்காரு நம்ம 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 தமிழன் பெருமை மிகுந்த தமிழன் நம்மோடு இருந்தாலும் கூட அவர் என்று தேசியத்துக்கு எல்லா நண்பர்களுக்கும் பத்திரிகை மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து மிக அன்போடு எங்களை எல்லாம் வரவழைத்து கட்சி அலுவலகத்திற்கு அழைத்து அற்புதமான முடிவை நீங்கள் எடுத்து பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லும் முன்பு எங்கள் வாயால் சொல்ல வைத்திருக்கிறேன். அதனால் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்லி